பாராயணம் படித்த அன்பர்கள் நீடு வாழ வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தி சாய நம, 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 ஓம் அகத்தி சாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். வாரந்தோறும் ஞானிகள் அருளிய நூல்களை பாராயணம் செய்கிறார்கள் கேட்டோம். அன்பர் நல்லாவண்ட அவர்கள் சித்தர்கள் போட்டி தேப்பை பிடித்தார்கள். அன்பர் கலியபெருமாள் அவர்கள் ஆசான் திருமூலர் அருளிய உபதேச பகுதியை படித்தார்கள். வான்புகழ் வள்ளுவன் இயற்றிய திருக்குறளை அன்பர் கருணாகரன் அவர்கள் படித்தார்கள். அவர்கள் நீடு வாழ விரும்பும் மனமர வாழ்த்துகிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் சொல்லுவதை நாங்கள் இங்கே சொல்லுவதில்லை. எந்த நூலும் முற்றுப்பெற்ற முனிவர்கள், திருமந்திரத்தில் மிகப்பெரிய ரகசியம் உள்ளது திருமந்திரம். அதில் முக்கியமானது உபதேச பகுதியாகும். உபதேச பகுதி என்பது இனி ஒரு பிறவி எடுக்கக்கூடாது, அதை எப்படி மாற்றுவது என்பது பற்றி சொல்வதாகும். அது நான்காம் படி, அறம் பொருள் இன்பம் வீடு, அது சரிகை கிரிகை யோக ஞானம். நான்காம் படியாகிய அந்த ஞானத்தை பற்றி சொல்லுவது எளிதல்ல, அவர்கள் உணரக்கூடிய ஒன்று. திருமந்திரத்தை, அதுவும் உபதேச பகுதி என்பது அனுபவத்தால் வருவது. அது திருமலை தேவனுடைய திருமலை தேவனுடைய திருவடி உருகி தியானித்தால் அன்றி அது ஒன்றும் அறிய முடியாது. அப்போ அவர் ஆசான் திருமலை தேவனை வணங்கி அறிந்தாலும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, உரைக்கான ஒன்று, உரைக்க முடியாத ஒன்று, தான் அனுபவத்தில் வர்றது. இப்போ திருக்குறள் எல்லாம் உலக நூல். திருக்குறள் எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம். இந்த மதத்துக்கு ஒரு சில மதங்கள் இருக்கலாம், கிறிஸ்தவ மதம் இருக்குது, முஸ்லீம் மதம் இருக்குது. அந்த மதங்கள் அந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் சொல்வார்கள். அது ஒரு சில கருத்துக்களும் பொதுவாகவும் இருக்கலாம். அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் சொல்வார்கள், ஒரு சில கருத்துக்கள் எல்லோரும் கடைபிடிப்பதாகவும் இருக்கலாம். ஆனால் வள்ளுவன் எந்த மதத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த கலாச்சாரத்தை பின்பற்று வந்தாலும் சரி, எல்லோருக்கும் பொதுவாக பாடியிருக்கிறார் வள்ளுவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.